வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இழுபறி இன்னமும் நீடிக்கும் நிலையில் இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்திய சீன பகுதியில் பதட்டம் குறைந்தபாடாக இல்லை ஆரம்பத்தில் சுமார் ஐயாயிரம் இராணுவத்தினரை பகுதிக்கு அனுப்பி வைத்த சீனா தற்போது மேலதிகமாக ஆயிரம் பேரை அங்கு அனுப்பி வைத்துள்ளது இதனால் சீனாவின் படைபலம் அங்கு தற்போது ஆறாயிரம் என்ற அளவில் உள்ளது சீனா அனுப்பும் அதே அளவில் இராணுவத்தினை பகுதிக்கு அனுப்பதுதான் இந்தியாவின் வியூகம் என்ற வகையில் இந்திய ராணுவமும் அதே எண்ணிக்கையில் அங்கு இருக்க வாய்ப்புள்ளது எல்ஏசி என்று அழைக்கப்படும் நடைமுறை கட்டுப்பாட்டு பகுதிக்கு இந்திய ராணுவத்தின் சிறப்பு படையணி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த பகுதியில் சீன ராணுவம் கூடாரங்களை அமைத்து தங்கியுள்ளதாக தகவல் உள்ளது இந்திய சீன எல்லையில் முருகன் நிலை தொடங்கியதிலிருந்து அங்கு இதுவரை என்ன நடந்தது என்பதை சற்று பின் நோக்கி பார்க்கலாம் ஏப்ரல் மாத இறுதியில் எல்லி பகுதியில் இந்திய சீன ராணுவங்களுக்கிடையே முருகன் நிலை தொடங்கியது மே மாதம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் இரு தரப்பினருக்கும் இடையே நிலை ஏற்பட்டது கைகளாலும் கற்களாலும் தாக்கிக் கொண்ட சம்பவங்களும் நடைபெற்றன சீன ராணுவம் அதிக எண்ணிக்கையிலான ஆட்களையும் வாகனங்களையும் இந்தியாவின் நடைமுறை கட்டுப்பாட்டு பகுதிக்கு நகர்த்தியது சீன ராணுவம் பேங்கோங் சோ பகுதியில் இந்திய ராணுவத்தின் ரோந்தை தடுக்க முயன்றதில் பதட்டம் அதிகரித்தது பெங்கங்ஸோ நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமான ஆறு கிலோமீட்டர் அகலமான பகுதி மூன்றில் இருபங்கு சீன ராணுவ திடமும் உள்ளது மே பனிரெண்டாம் தேதி சீன விமானப்படையின் விமானங்கள் எல்லையில் பறக்க தொடங்கின அவை இந்திய வான்பகுதிக்குள் பகுதிக்குள் வந்தால் விரட்டியடிப்பதற்காக இந்திய விமானப்படை விமானங்கள் எல்லை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மே இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் நரவானே எல்லை பகுதியில் உள்ள பதினான்காவது படைப்பிரிவின் பிரிவின் தலைமையகத்திற்கு சென்று நிஜ நிலைமைகளை ஆய்வு செய்தார் மே இருபத்தி ஆறாம் தேதி சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் தமது ராணுவத்தினை எதற்கும் தயாராக அதி உஷார் தயார் நிலையில் வைத்திருக்க ராணுவ தளபதிகளுக்கு உத்தரவிட்டார் அதே மே இருபத்தி ஆறாம் தேதி இந்திய பாதுகாப்பு படைகளின் தளபதிகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவசர கால சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டனர் அதன் பின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த இந்திய தளபதிகள் எல்லி பகுதியில் கடந்த இருபது நாட்களாக நடந்த பற்றி விளக்கி கூறினார்கள் ஜூன் முதலாம் தேதி சீன பாதுகாப்பு அமைச்சு எல்லை பகுதியில் நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அறிவித்தது அதே தினத்தில் சீன விமானப்படை விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் இந்திய எல்லைக்கு அருகே வரை பறக்க தொடங்கின ஆனால் எல்லையை கடந்து இந்திய வான்பகுதிக்குள் செல்லவில்லை ஜூன் இரண்டாம் தேதி இந்திய சீன எல்லைப் பகுதியில் நடைபெறும் இழுபறை தொடர்பாக முதல் தடவையாக அமெரிக்கா கருத்து தெரிவித்தது அமெரிக்காவின் கருத்து இந்தியாவுக்கு சார்பாகவே இருந்தது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ எல்லி பகுதியில் சீனராணுவம் அத்துமீறி இந்திய பகுதிக்குள் ஆக்கிரமிப்பு செய்யும் வகையில் நடந்து கொள்வதாக தெரிவித்தார் அத்துடன் இந்தியா அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார் அவர் அவரது இந்த கூற்று அமெரிக்கா இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் தலையிட விரும்புகிறது என்பதை காட்டியது இதுதான் தற்போது உள்ள நிலை இந்த நிலை உடனடியாக மாறி சுமூக நிலைக்கு திரும்புவதற்கு சாத்தியம் பெரிதாக கிடையாது